எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கா. எனக்கு யூடியூப்பில் 1,00,000 சப்ஸ்கிரைப் வந்திருக்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்க. மகிழ்ச்சி உங்களுக்காக நான் அன்றாடம் வீடியோ தொடர்ந்து போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மகிழ்ச்சி நீங்களாம் என்னை சிறந்த நடிகனாக்க தியேட்டரில் பார்க்கணுன்னு ஆசையோடு என்னை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. நன்றி. இதுக்கெல்லாம் காரணம் நான் அன்னைக்கு பல்லு விளக்காமல் மறந்து வந்தது தான். ஒரு எனக்காக லக்கின்னு நினைக்கிறேன். அந்த லக்கினால் தான் இன்றைக்கி எனக்கு 100K சப்ஸ்கிரைப் கிடச்சிருக்கு. பல்ல நான் நாளைக்கு அழைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லக்கி டுடே. ஐயோ, எனக்கு 100K சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. என்ன வீடியோ போட போகிறவங்களுக்கெல்லாம் ஐயோ யோசிக்கும் போதே தலை வலிக்குது. எந்த வீடியோ தான் நான் போடுறது, எதை பற்றி போடுறது? ஒரு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு கவலை கிடைக்க மாட்டேங்குது, ஒரு காதல் கிடைக்க மாட்டேங்குது. எந்த வீடியோ பற்றி நான் போடுவேன் உங்களுக்கு? வீடியோ சொல்லுங்கள் எனக்கு. இதை பற்றிங்க 100 ஃபேமிலி கிடச்சிருக்கு. ஐயோ, இந்த குடும்பத்துக்கெல்லாம் நான் நான் என்ன பரிகாரம் செய்ய போகிறேன் ப்ரோ? ஒரு அம்மா சாங்கு பாடு ப்ரோ. ஒரு பாட்டு என்ன ப்ரோ, ரெண்டு பாட்டு பாடுறேன் ப்ரோ. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1,000 உறவு ஒன்றை தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா? அம்மாவை பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணு ப்ரோ. வரேன் ப்ரோ. அறாரிராரோ நான் இங்கு பாட, தாயேனி கண்ணுறங்கு என்னோடு மடி சாய்ந்து. அம்மா பாட்டு ரெண்டு பாட்டு பாட்டியிருக்கேன், லைக்காக போட்டுருங்க. சரி பாய். ஐயோ ப்ரோ, அப்பா சாங் பாடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னோடய அப்பா தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் என் ராஜா, அவர் தான் என் கடவுள், அவர் தான் எல்லாமே. ஆனால் அவனுக்கு எனக்கும் சண்டை, அவங்க கூட நான் பேச மாட்டேன். ரொம்ப பெருமையாக இருக்கா. ஐ லவ் அப்பா. என்னதே கேட்கல? என்ன தம்பி, தம்பி என்னப்பா வார்த்தை ரொம்ப போதே? இன்னைக்கு நான் என் பொண்ணுக்கு அப்பா ஆயிட்டேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என் உயிரணுவில் வரும் உன் உயிர் அல்லவா, மண்ணில் வந்த நான் உன் நகல் அல்லவா. டாடி அப்பா கூப்பிட்றான், போய் நான் கேட்டு வரேன். நாக்கால மூக்க தொடுங்க நண்பா, ப்ளீஸ் எனக்காக விட்டேன். அவளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நான் இப்போ நாக்கால மூக்க தொட போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பேடா கமெண்ட் பண்ணாதீங்கடா. மலேசியன் ஹவாக் பிரதர்ஸோட பாட்டு பாட சொல்லி ஒருத்தர் உருகிருக்காரு. நாங்க 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 வந்தாலே வெடிக்குண்டே, நடக்கிற நடையில சதருண்டே, உங்க கதையெல்லாம் வேணாண்டே, டமில நாங்களே டக்கோண்டே. நாங்க இறங்கி வந்த கூட்டுக்குள்ள ஜகா ஜகா, உனக்கு புடிகள் என்ன ஓரங்கட்டு வெல வெல, கப்ப உள்ள வருண்டா கத்தி காத்திருங்க, தன்ன 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 சய 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 பச தவுமளையு மளையு பச அச்சபச்ச. சாரி பாட்டை சொதுப்பிட்டேன், சாரிங்க, கோச்சிக்காதீங்க. கப்ப உள்ள வருண்டா கட்சி காத்திருடா. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கா. சயா சயா சுட மகன் சய சிந்தா அவு இட்டு இட்டு பாசம் லாயு தௌக. தலைவரே, உங்கள் ஐடி சைஸ் என்ன? நான் அது போடுற பழக்கம் இல்லை ப்ரோ. பனியனை இழுத்து விட்டு கவர் பண்ணிக்கிறேன்.
மெதுவா மெதுவா நேரா போடு. அண்ணா எனக்காக ஆறு படத்திலிருந்து நெஞ்சம் என்னும் ஊரிலே பாட்டு பாடு. உடுமலையிலிருந்து மதன். நெஞ்சம் என்னும் ஊரினிலே காதல் என்னும் கனவினிலே கனவு என்னும் வாசலிலே என்னை கட்டிக்கொள்ள வந்தாயே. நான் தனியாய் தனியாய் நடந்தேனே பின பிணமாய் பிணமாய் ஏறிந்தேனே காதலால். இந்த வரிகள் கொஞ்சம் தப்பு. நெருப்புல ஏனி வச்சு ஓ நல்லையும் பிடிச்சிருவேன். நல்ல நாவிலிருந்து உன்னை கையில் தாங்கிடுவேன். இந்த பாட்டை பாட சொன்னதுக்கு நீ தானே சாவணும். சாரி. அண்ட் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட நடந்த என் நல்ல தனியாக நடக்க விட்ட உள்ள இருந்த என் மனசா வெளியா தெரிய விட்டா பார்க்காத என்ன பார்க்காத. எந்த பாட்டிலேருந்து எந்த பாட்டுக்கு வந்துட்டேன்னு எனக்கும் தெரியல உனக்கும் புரியல. சாரி கேட்டதுக்கு சாரி. பண்ண ரொம்ப பெருமையாக இருக்க என் நண்பனை போல உண்டாத உலகத்திலே. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக ஒரு சாங்கு, நண்பனுக்காக ஒரு சாங்கு. பாடுங்க பாடுங்க பாடுங்க, பாடிக்கிட்டே இருங்க. என் நண்பனை போல ஒரு தேனா பார்த்ததில்லையே நான் பார்த்ததில்லையே. அஞ்சு ரூபா முட்டாய் வாங்கி கொடுத்துட்டு அஞ்சு வருஷமாக கேட்பான், அஞ்சு வருஷமாக கேட்பான். 500 ரூபா ஜிபே பண்ணி விட்டாலும் அதை 5 வருஷமாக தரமாட்டான், அவன் தரமாட்டான். அவன் கலவாணி பாய நம்மள்கிட்ட புழுங்கி திம்பான். அவனை நம்பாதீங்க, அவனை நம்பாதீங்க. சண்டன்னு ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்க மாட்டான். அவன் கலவாணி பாய அவன் திருட்டு பாய. என் நண்பனை போல ஒருத்தனா பார்த்ததில்லையே பார்த்ததில்லையே. ஒரு நண்பர் பாட்டு பாட சொல்லியிருக்காரு. என் தகுச்சியலாய் குச்சிச்சு போ கபாலி, என் தகுச்சியலாய் குச்சிச்சு போ. அது சொல்லினாயா இல்லை தெரிந்தாயா? அது சொல்லினாயா? அதை பற்றி என் தங்கச்சி என் நாய் கடிச்சிருச்சு, அதை அடிக்க போன ஆணி குட்டுச்சு, என் காலில் சீல் வச்சுச்சு. அங்கச்சி நாயகானோ. ஓகே தேங்க்யூ ப்ரோ, உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. பாய் பாய். எனக்காக ஒரு தங்கச்சி பாடல் பாடுங்க. செங்கல்பட்டுலேருந்து சினேகா. தங்கச்சி என் தங்கச்சி தங்கமான தங்கச்சி, அண்ணங்காசா ஆட்டே போட்டு பியூட்டி பார்லர் போய் வர்றா தன நானே தன்னே நன்னானே. இங்கே கான்ட்ரேட்காரு வராரு தன நானே தானே நன்னானே. ஒரு நண்பர் பாட்டு பாட சொல்லியிருக்காரு. என் தகுச்சியலாய் குச்சிச்சு போ கபாலி, என் தகுச்சியலாய் குச்சிச்சு போ. அது சொல்லினாயா இல்லை தெரிந்தாயா? அது சொல்லினாயா? அதை பற்றி என் தங்கச்சி என் நாய் கடிச்சிருச்சு, அதை அடிக்க போன ஆணி குட்டுச்சு, என் காலில் சீல் வச்சுச்சு. அங்கச்சி நாயகானோ. ஓகே தேங்க்யூ ப்ரோ, உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. பாய் பாய். தலைவலி நிவாரணமாக எனக்காக ஒரு மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் ஆடுங்க. உன் தலைவலி நீங்க ரப பெருமையா இருக்கு மாப்பிள. இப்போ உங்களுக்காண்டி ஒரு பாட்டு. பொல்லி வர்ற மத பொல்லி வர்ற மத எடு இடிக்குது எடு இடிக்குது, கொட்டி பறக்குது கொட்டி பறக்குது, பேட்ட கார வர்ற நம்ம ஆத்த பட்டி கிட்டி கல்ல கல்லக்கா, பஸ்ஸு வர்றான் குறுக்க வர்றான் டே, பட்டி தட்டி கல்ல கல்லக்கா, பட்டி கிட்டி கல்ல கல்லக்கா வர்றந்து வர்றான் வெட்ட காரம் பொம்மறன் நீ குட்டி காரம் நிக்காம ஓட்டி 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 வர்றான் மறு பிளஸர் காரன். தலைவரே எனக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா? திருநெல்வேலியிலிருந்து ராஜா உங்களுக்காக ஒரு பாடல் ஒலிக்கிறது, கேளுங்கள் கேட்டு மகிழுங்கள். நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா?
ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா, பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா, பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா, அறியாத அனுபவங்கள் நிறைய இருக்குடா, அதில் நீ பார்க்காதது கொஞ்சம் தானடா. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே பாய். விழுந்துருச்சு. மதியான வேலையிலேயே ஒரு சர்பத், இது ஒயின்னு நினைச்சிடாதீங்க, வெறும் சர்பத் தான். என்னால் உறிஞ்சு குழாய் இல்லாமல் குடிக்க இயலாது என்று கூறியும் அவர்கள் உறிஞ்சு குழாய் இல்லாமலே கொடுத்திருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? வாயில் வைத்து உறிந்துவிட வேண்டியதான். ஆ, வெயிலுக்கு இதமாக சர்பத் குடிங்கள். நைனா சர்பத். இங்கே பாருங்க, இங்கே கம்பெனியில் இத்தொண்டி பைப்பு, பெரிய பைப்பாக எடுத்துகிட்டு போய் வேலூர் ராணிப்பேட்டையில் போய் இறக்க போகிறாங்களாம். இந்த அண்ணன் மாட்டிக்கிட்டாங்க. இந்த அண்ணன் வந்து ஹாய் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க, நான் வீடியோக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது அண்ணன் காண்டி இத்தொண்டி பைப்பு வச்சுருக்காரு. அந்த அண்ணன் பெரிய பைப்பு தான் வச்சுருக்காரு, பயங்கரமான நல்லா இருப்பார் போல. வரட்டா? ஐயோ, ஓட்ட பெரிய ஓட்டாக இருக்குங்க. ரெண்டு இந்த லாரியில் தான் ஏற்றிருக்கேன், பெரிய லாரி, ஒரே சத்தமாக ரொம்ப பெரிய. ஏய், இங்கே கொண்டாடா, இன்னும் கொஞ்சம் இந்த இன்னும் கொஞ்சம் வீடியோ எடுப்போம்டா. சப்பாத்தி மாவிலே கலை வண்ணம் கண்டான், அது இவன் தான். இங்கே பாருங்க, ஒரு மாடை அழகாக சப்பாத்தி மாவில் பிசைஞ்சு செஞ்சுருக்காப்புல, அதை இப்போ சப்பாத்தி சுட்டு நம்ம வந்து மா பாச்சக்கலையாக சாப்பிட போகிறோம். எனக்காக ஒரு காதல் பாட்டு பாடு. காதல் யானையில் வருகிறமோ, முத்தம் தந்தத்தில் முத்து வன்றி முத்து வன்றமோ, அப்பள இதயங்கள் பத்தரமோ, ரேன்போ பாட்டு நல்லா இருக்கா? சூப்பர்னு சொல்லிட்டாப்ல. இந்த இடமும் வருமே, அந்த இடமும் வருமே, அரிப்பு கண்ணா அரிப்பு தான், அரிப்பு கண்ணா அரிப்பு தான். உங்களுக்கு படர்த்தாமரை இருக்கா? ஒரு சொல்யூஷன் நான் சொல்லட்டா? சந்தன கட்டையை எடுத்து அதை எலும்பிச்ச சாரில் தடவி உங்களுடைய படர்தாமரை முதுகில் இருந்தாலும் சரி, அக்குள்ள இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருந்தாலும் சரி, தடவுனீங்கன்னா உடனே க்யூர் ஆகும். இது நாள் காட்டி மருந்து. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்க. ஹே, ஒன்றுதான் அப்படின்னு அந்த பிள்ளை வீடியோ பட்ட மட்டும் எல்லாம் பார்க்குறீங்கள? நான் வீடியோ பட்ட மட்டும் ஏட்டா என்ன திட்டுறீங்க? தயவுசெய்து இப்போ அந்த பொண்ணு சொன்னது தான் நான் காப்பி அடிச்சு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, போய் நல்லா ப்ரே பண்ண. ப்ரே பண்ணுறதுனா என்ன, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ப்ரே பண்ணும்போது எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், நான் இது ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது உன் மண்டுக்குள்ள அது ஓடிட்டே இருக்கும். ஸோ நீ பாசிட்டிவாக திங்க் பண்ணதுக்கு அது ஒரு மோட்டிவாக இருக்கும். அதை விட்டுட்டு இதே பண்ணிகிட்டே இருக்காத, போயிட்டு அதுக்காக இறங்கி வேலை செய். போடா, போ. ஒன்றைத்தான் இப்படி அந்த பொருள பேசினா மட்டும் லைக்க போடுறல, இதுக்கு லைக்க போடுறா. பாருங்க,
செம்ம சூப்பரா இருக்கு. பழம் ரொம்ப சுடுது. நீங்களும் சாப்பிட்றீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்றதுல ரெண்டு மூணு ரகம் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, அதை இப்போ பார்த்துடலாமா? அதில் மொத ரகம் ரெண்டாவது ரகம் மூணாவது ரகம் நாலாவது ரகம் இதில் நான் அந்த மொத ரகத்துலேருந்து மொத்த ரகமும் நான் தான். நீங்கள் எப்படின்றத சொல்லுங்க. இங்கே பாருங்கள், உருண்டையாக இருக்கா? இங்கே பாருங்கள், மூணு உருண்டை, இன்றைக்கி நாலு உருண்டை போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் இது மாட்டம் உருட்டி 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 போட்டு பருப்பை உருட்டி போட்டு பருப்பு உருண்டை இல்லைனா கெட்டி உருண்டை குழம்பு வைப்பாங்க. இது என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், எங்கள் வீட்டில் இன்றைக்கி உருண்டை குழம்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊர்லனால் இது வைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் இது மாட்டம் உருண்டை குழம்பு வைப்பாங்களா? ம், கெட்டி உருண்டை, அது கெட்டியாக இருக்கும் குழம்புல இருக்கும்போது உடையாது. நம்ம அதை சாப்பாட்டில் போடுவோம், மட்டும் இப்படி உடச்சி இப்போ சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். உங்கள் ஊரில் இது மாட்டம் குழம்பு வைப்பாங்களா அப்படின்னு கமெண்ட் போட்டுக்கிட்டு போங்க. ரொம்ப பேர பேராக இருக்கு. ஏய் இங்கே வா, உட்காந்து சாப்பிடு, வா இங்கே வந்து உட்காரு, உட்காந்து சாப்பிடு. பிடிக்காதா? சாப்பிட்றேன், கையை விடா, சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். இந்த ஆகாட்டு என்ன திங்கிற பிள்ளை அல்லக்கூடாது. ஏ ஆடுறா, ஆயப்படா, தரடா. ஆ, இது எலும்புடா, எலும்புலாம் மெல்லு முழுங்குடா, நல்லா தின்றா, நல்லா கறியெல்லாம் மென்று தின்றா. சாப்பிட்டுட்டு தான் எழுந்திருக்கேன், சரியா? ஆ,